ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வோக் லார்ட்ஸ் ஒய்ஃப் பை கிறிஸ்டைன் பேட்டே. ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு பொத்தான அழுத்தி மணியை தட்டிக்கோங்க. நம்ம லார்ட்ஸ் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த போம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஆத்தரோட ஒரு சின்ன இன்ட்ரோ, அதுக்கப்புறம் இந்த போமோட சம்மரி. ஓகேங்களா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஸோ த புக் ஆஃப் ஜெனசிஸ்னு ஒன்று இருக்கும், ஆர்எல்ஸ் இதை ஓல்ட் டெஸ்டமெண்ட்னு சொல்லலாம். இதில் லார்ட்ஸ் ஒய்ஃபை டிஸ்ஒபீடியன்ட் உமன்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ என்னென்னா இவங்கள தான் பில்லர் ஆஃப் சால்ட்டாக மாற்றிருப்பாங்க. ஸோ அது எதுக்காகனு சொல்லிட்டு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது நாட் ஓன்லி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் மட்டும் இல்லை, நியூ டெஸ்டமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. லியூக்கோட பாட்டில் 17:32 சொல்லுவாங்க, அதிலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ விஸ்டம்னு ஒரு பாட்லேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இவங்க டிஸ்ஒபீடியன்ட் உமன்னு சொல்லப்பட்டாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னென்னா அந்த புக் ஆஃப் ஜெனசிஸில் சோடம்ங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதா இவங்கள சொல்லியிருப்பாங்க, லாட் அண்ட் அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம். ஸோ அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏஞ்சல்ஸ் விசிட் பண்ணுவாங்க லாட்டோட வீட்டுக்கு. சரிங்களா, ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு உங்கள் மக்களை எல்லாரையும் வந்துட்டு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் இவர் இன்ஸ்டீடாக என்ன சொல்லுவார்னா, எங்கள் மக்களுக்கு பதிலாக என்னோடய ரெண்டு குழந்தைகளை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அடுத்த நாள் காலையில் லாட்கிட்ட சொல்லுவாங்க, நீயும் உங்கள் ஃபேமிலியும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க, ஸோ இந்த இடத்த நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக நினச்சிக்கிட்டு லாட் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி, ஸோ அங்கே இருந்து எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ அந்த சமயத்தில் இவங்க வந்துட்டு ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க. என்ன கமெண்ட்னா, ஃப்ளீ ஃபார் யுவர் லைஃப், டு நாட் லுக் பிகைண்ட் யூ, நாட் ஸ்டாப் எனிவேர் இன் த பிளைன், ஃப்ளீ டு த ஹில்ஸ் லெஸ்ட் யூ செப் யூ பி ஸ்வெப்ட் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே உன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும்னா இந்த இடத்த விட்டு ஓடிடு, ஸோ பின்னாடி திரும்பி பார்க்காத, அண்ட் நீ போயிட்டே இருக்கணும், எந்த ஒரு இதையும் நினைக்காமல் நீ போயிட்டே இருக்கணும். ஸோ காடு மலைகளை தாண்டி எங்கே இருந்தாலும் போயிட்டே இருக்கணும். ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இறக்கப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போயிட்டே இருப்பாங்க, என் ஃபேமிலி எல்லோரும் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார் லாட்டு. ஸோ எதுக்காக இவங்க திரும்பி பார்ப்பாங்கன்னு தெரியாது, யாருன்னா லாட்டோட ஒய்ஃப். ஓகேங்களா, ஸோ அதனால் காட் இவங்களை என்னவா மாற்றுவாங்கன்னா பில்லர் ஆஃப் சால்ட்டாக மாற்றுவாங்க. அதனால தான் இவங்களையும் வந்துட்டு டிஸ்ஒபீடியன்ட் உமன்னு சொல்லப்படுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம ஆத்தரோட ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இந்த போம் லார்ட்ஸ் ஒய்ஃப் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கான ஒரு தெளிவு வந்துட்டு உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும். ஸோ இந்த போமை நம்ம பார்த்தோம்னா ஏன் இவங்க இந்த போமை எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ இவங்களோட ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். கிறிஸ்டைன் பேட்டி பிறந்தது July 14, 1951. அண்ட் இவங்களோட முழு பேர் என்னென்னா கிறிஸ்டைன் எஃப் முரே பேட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க இறந்தது June 16, 2005 அட் த ஏஜ் ஆஃப் 53 சொல்லப்படுது. ஓகேங்களா, ஸோ இவங்க எந்த இடத்தை சேர்ந்தவங்கன்னா சிக்காகோவை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் தான், ஆனால் இவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க் என்னென்னா இந்த லார்ட்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதா, இதுதான் எல்லாரிலையும் தெரியப்பட்டது. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டேட்டாக இந்த ஒர்க்குள்ளே போயிடலாம். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் சொல்லப்பட்டது லார்ட்ஸ் ஒய்ஃபை பற்றி அந்த ஸ்டோரி சொன்னேன் இல்லையா. ஸோ அது எதுக்குன்னா, முழுக்க முழுக்க நம்ம கடவுளுக்கு எவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருக்கணும். ஸோ யாரை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு முன்னாடி எல்லாம் சமம்னா அது இல்லாமல் எவ்வளோ ஒபீடியண்ட்டாக கடவுள் சொல்கிறத எப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும். அண்டு அதே விஷயத்தை தான் இந்த உமன் கிறிஸ்டைன் பேட்டையும் வந்துட்டு எந்த அளவு வந்துட்டு அந்த உமன் வந்துட்டு எதுக்காக திரும்பியிருக்கலாம், எதுக்காக அந்த இடத்த திரும்பி பார்த்துட்டு இவங்க வந்துட்டு பில்லர் ஆஃப் சால்ட்டாக வந்துட்டு மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக இவங்களோட போயமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இதை லைன் பை லைன் பார்க்கலாம். While Lord, the conscience of a nation struggles with the Lord, she struggles with the household அப்படினு சொல்வாங்க. சோ இப்போ இத ரெண்டு பேரோட ஆக்சுவலா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஓட கம்பேர் பண்ணுவாங்க. என்னன்னா, சோ இந்த லாட்ங்கறவர் வந்துட்டு அந்த சுத்தி இருக்கிற இடத்துல வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு மனசாட்சி உள்ளவர், இவர் எல்லாருக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இப்போ இவர் யாருக்கிட்ட வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காருன்னா, லார்ட் அதாவது கடவுள்கிட்ட வந்துட்டு ஸ்ட்ரகிள்ல இருக்கிறாரு. அவங்க சொன்னதுக்கு ஒரு அப்பாற்பட்ட விஷயத்த வந்துட்டு இவர் லீட் பண்ணி போயிட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்களோட ஒய்ஃப் எதில் ஸ்ட்ரகிளில் இருக்காங்கன்னா வித் த ஹவுஸ் ஒர்க். ஸோ இவங்க தான் எல்லா, அதாவது ஒரு பெண்ணுனாலே அந்த காலகட்டத்திலே வந்துட்டு என்னென்னு மென்ஷன் பண்ணிக்காங்கன்னா, இவங்க தான் ஹவுஸ் ஒர்க்கில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது, எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, இப்போ துணி துவைக்கிறதும் சரி, சாப்பாடு செய்கிறதும் சரி, குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுறதும் சரி, சாப்பாடு பரிமாறதும் சரி, எல்லா வேலையும் வந்துட்டு இவங்க தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஓகேங்களா,
ஸோ த சிட்டி, அதுக்கப்புறம் லைனில் த சிட்டி ஆஃப் சின் இஸ் வே ஷி ரைட்ஸ் ஷி ரைஸ் த சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிட்டி ஆஃப் சின் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சோடோம் அண்டு கோரா அப்படின்ற ஒரு ரெண்டு பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸை வந்துட்டு சிட்டி ஆஃப் சின்னு வந்துட்டு இவங்க அந்த எப்படி சொல்கிறது ஒரு கிரிட்டிசைஸ் ஒரு கிரிட்டிசிசம்லேருந்து இவங்க தப்பிச்சு வராங்கன்னு வச்சிக்கோங்களேன். இந்த லைன் வந்துட்டு அந்தளவு தான் ரொம்ப சேஃபாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. த சிட்டி ஆஃப் சின் இஸ் வே ஷி ரைஸ் த சில்ட்ரன். ஸோ அந்த இடத்துல தான் இவங்களோட குழந்தைய வந்துட்டு வளர்த்துட்ருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே சரிங்களா. ஸோ பேல் ஆர் அடோனி ஹூவர் இஸ் காட். ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு பேர் சொல்கிறாங்க அவங்க காடை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாராக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரில் வந்துட்டு யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. த பிரெட் மஸ்ட் ஸ்டில் பி மேட் அண்ட் த டோர் ஸ்டில் ஸ்வெப்ட். ஸோ இன்னமும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கதவு வந்துட்டு மூடப்பட்டு திறந்தப்பட்டு திறந்துட்டு இருந்தாலும் இன்னமும் அங்கே பிளட்டு வந்து அந்த பிரெட் இருக்கு இல்லையா, அப்போலாம் அந்த இடத்துல அந்த காலகட்டத்துலேயும் சரி பிரெட்டுங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா தான், அதை வந்துட்டு ஒரு ஃபுட்டாகவே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ இன்னமும் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்துட்டு இன்னமும் மேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. த லார்ட் மே கில் த சில்ட்ரன் டுமாரோ பட் டுடே தே மஸ்ட் பி பேத்ட் அண்ட் ஃபெட். ஸோ கடவுள் வந்துட்டு நாளைக்கு கொல்லலாம், நாளைக்கு என்னோடய குழந்தைகளை வந்துட்டு இங்கே இருக்கிற குழந்தைகளை கொல்லலாம், பட் இன்றைக்கு இப்போதைய தேவை என்னென்னா அவங்களுக்கு அவங்கள நான் குளிக்க வைக்கணும் அண்டு அவங்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான். அதுக்கப்புறம் வெல் அண்ட் குட் டு கண்டம் யுவர் நெய்பர்ஸ் ரிலிஜியன் பட் வெரின் தி தேர் வென் த பேபி வாஸ் பர்ன். ஸோ இங்கே இருக்கிறவங்கள தான் இங்கே இரு அவங்க கூட சுற்றி இருக்காங்க இல்லையா, அந்த நெய்பர்ஸை தான் அவங்க வந்துட்டு கில் பண்ணோம் அப்படி கண்டம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் ரிலிஜியன் ஆர் எல்ஸ் எனி திங், கண்டிப்பாக எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணதான் சொல்கிறாங்க. பட் வென் தேர் வென் த பேபி வாஸ் பார்ன். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு என்னோடய குழந்தை பிறக்கும்போது கூட இருந்து ஒத்தாசை பண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எல்லா விஷயத்துக்கும் அவங்க கூட தான் இருந்தாங்க. என்னோடய குழந்தை பிறக்கும்போது அவங்க இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வென் த வெல் கொலாப்ஸ்டு. ஸோ இந்த நல்லதுங்கிறத வந்துட்டு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு குழம்பி போயிடுது இல்லையா. ஸோ என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியாமல் அது ஒரு மாறுபட்ட ஒரு நிலைக்கு வந்துட்டு போயிடுது இல்லையா, அதுதான் கொலாப்ஸ்னு சொல்லிடுறாங்க. வைல் ஹர் ஹஸ்பண்ட் கம்யூன்ஸ் வித் காட் ஷி டக்ஸ் த சில்ட்ரன் இன் டு பெட். ஸோ இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா ஸோ இவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவரோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா காட் கிட்ட வந்துட்டு கம்யூன் பண்ணுறாரு சொல்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு அவங்களோட குழந்தைங்களை வந்துட்டு அவங்களோட குழந்தைங்களை பெட்டில் வந்துட்டு டக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த மார்னிங் when he calls her of the judgment. ஸோ அடுத்த நாள் காலையில், ஸோ அப்போ அவர் வந்துட்டு அப்போ பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, காட்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள குழந்தைய வந்துட்டு அங்கே படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா காலையில் ஒரு ஜட்மெண்ட் பற்றி அவங்களோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க சரிங்களா. லாட் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஜட்மெண்ட் என்னென்னா தட் இஸ் காட் டிசிஷன் டு டெஸ்ட்ராய் த சிட்டி. ஸோ காட் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு டிசைட் பண்ணுறாரு, ஒன்று இந்த சிட்டியை வந்துட்டு அழிக்கலாம், அதாவது அழிக்க போகிறேன் அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அதை கேட்ட உடனே ஷி புட்ஸ் டவுன் த லேம்ப் ஷி இஸ் கிளீனிங் அண்ட் காம்லி பிகின்ஸ் டு பேக். ஸோ அதை கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அதை கையில் வந்துட்டு ஒரு லேம்ப் வச்சுட்டு இருந்திருக்காங்க, ஒரு விளக்கு வச்சுட்டு இருந்திருக்காங்க. கேட்ட உடனே ஷாக் ஆகி அது கீழே விழுந்துடுது. ஸோ அதை காமாக அந்த இடத்துல அதை க்ளீன் பண்ணி மீண்டும் வந்துட்டு அவங்க பேக் பண்ண போகிறாங்க அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ என்னெல்லாம் அவங்களால எடுத்துக்க முடியுமோ, என்னெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு அந்த சமயத்தில் தோணுதோ எடுக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் வந்துட்டு பேக் பண்ணுறாங்க. இன் பிட்வீன் பண்ட்லிங் அப் த சில்ட்ரன் அண்ட் டிசைடிங் வாட் வில் கோ. ஸோ அந்த சமயத்தில் அவங்களோட குழந்தைகள்லாம் வந்துட்டு ஒன்று சேர்த்து எங்கே போகலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு டிசைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க குழந்தைங்களோட சேர்ந்து. ஷி ரன்ஸ் ஃபார் எ மூமெண்ட் டு சே குட் பை டு த ஹெட். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க இவங்க இப்படியே பார்த்துட்டு இருக்கு, ஏன்னா ஒரு இடத்த விட்டு நம்ம போகிறோம்னா நம்ம சொந்த இடம், நான் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னை திடீர்னு ஊரை விட்டு போகணுன்னு சொன்னால் எனக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், ஸோ எனக்குள்ளே எவ்வளோ நினைவுகள் இருக்கும், அதை உடனே மறந்துட முடியுமா, அதை தான் இவங்களும் செய்கிறாங்க. உடனே அந்த இடத்துல போகிறாங்க, ஒரு ஹெட் பார்க்குறாங்க, அங்கே கண்ணுக்குட்டி அந்த மாதிரிலாம் கண்ணுக்குட்டிலாம் இருக்குது, நிறைய அந்த ஆடுகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போய் பார்த்துட்டு அதுங்களுக்கு ஒரு குட் பை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. ஜென்ட்லி பேட்டிங் ஈச் சாஃப்ட் ஹெட் வித் டியர்ஸ் இன் ஹர் ஐஸ் ஃபார் த அனிமல்ஸ் தட் விட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அந்த அந்த ஆடுகளும் சரி அங்கே இருக்கிற கண்டுகளும் சரி எதுவாக இருந்தாலும் அதுங்களோட தலைமையில் லைட்டாக கை வச்சு பார்த்து
எப்படி சொல்கிறது, லைட்டாக தடவி கொடுக்குறாங்க அந்த ஆடுகளை. ஏன்னா நமக்கு அந்த ஃபீலிங் வந்துட்டு தாங்கவே முடியாது. இன்னும் அனிமல்ஸ் மேலே வந்துட்டு ரொம்ப பிரியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு அதை விட்டு பிரிய போகிறோம்னா அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வளர்த்தது இல்லையா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ அது தடவி கொடுத்துட்டு ரொம்பவே கண்ணீர் விட்டுட்டு அவங்களால நீங்கள் ஒரு துயர் வந்துட்டு இருக்கும். அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அவங்களோட கண்ணில் வந்துட்டு தண்ணி வந்துட்டே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த விஷயம்லாம் அந்த அனிமல்ஸ், அதாவது விலங்குகளுக்கு வந்துட்டு சுத்தமாக புரியாது இல்லையா. தான் ஏன் அழுறோம், எதுக்காக வந்துட்டு இப்படி தடவி கொடுக்குறோம் அப்படின்ற விஷயம் புரியாது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஹீ ஸ்மைல்ஸ் பிளைண்ட்லி டு த உமன் ஹூ ஹெல்ட் அ ஹேண்ட் அட் சைல்ட் பெட். ஸோ இங்கே கண்ணுக்குட்டியை தடவி கொடுத்துட்டு அதர் சைடில் ஒரு உமன் பார்க்குறாங்க. அந்த உமன் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களோட குழந்தைய கவனிச்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு தாளாட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை இவங்க பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த சூழல் வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே மனசை வந்துட்டு ஒரு ஒரு உருக்குற நிலைமை இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நான் இங்கே உங்கள்லாம் வந்துட்டு இருக்கிற சூழலில் வந்துட்டு நான் பார்க்குறேன், ஆனால் நான் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக போகிறேன். அதனால் அந்த ஸ்மைல் வந்துட்டு பயங்கரமாக இந்த இடத்துல ஆத்தர் வந்துட்டு ஷோ பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இட் இஸ் ஈஸி ஃபார் ஐஸ் தட் ஹவ் ஆல்வேஸ் டர்ன் டு ஹெவன் நாட் டு லுக் பேக். ஸோ நம்மளோட கண்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஈஸியாக வந்துட்டு சொல்லிடலாம் இந்த பக்கம் வந்துட்டு டேர்ன் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, ஆனால் நம்மளால் வந்துட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஒரு நெசசிட்டி, என்னோடய நினைவுகள் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஈஸியாக சொல்லிவிடுவோங்க இந்த இடத்துல திரும்பி பார்க்காம போயிடுங்க, ஆனால் என்னோடய நினைவுகள் ஃபுல்லாகவே அந்த இடத்துல இருந்தது, நான் வாழ்ந்த இடம், என்னை மொத்தமாக வந்துட்டு இந்த இடத்துல சமர்ப்பித்த இடம், அதை வந்துட்டு திரும்பி பார்க்க முடியாது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முடியாத விஷயந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தோஸ் ஹூ ஹாவ் பீன் பை நெசசிட்டி drawn to earth cannot forget that life is lived from day to day. இதே தான் சொல்கிறாங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, நான் என்னோட பிறப்பு முதல் இறப்பு வரை நான் இந்த இடத்த தான் சொல்லிட்டு, இந்த இடம் தான் எனதுன்னு சொல்லிட்டு நான் நிரம்பி இருந்தது, நிரம்பி இருந்த இடம் ஃபுல்லாக மக்களோடு ஒன்றிணைந்து இருந்த இடம். ஸோ அதை நீங்கள் உடனே வந்துட்டு விட்டு போகணும், அதை மறந்துடணும், மறந்துட்டு மொத்தமாக என்னோடய ஃபேமிலி மட்டும் லீவ் ஆகி அந்த இடத்துல போகணுங்கிறது, ஸோ அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அண்ட் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதை விட அது திரும்பி ஏதாவது ஒரு குட் பை அல்லது ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லிட்டு போகணும். கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்போ இன்னைக்கு போகிறேன்னு சொன்னேன்னா ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு டைம் கொடுக்கலாம், ஸோ இங்கேருந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வித்தின் கரெக்டாக காலையில் அப்போ சொல்கிறாருன்னா உடனே வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இவங்களால வந்துட்டு அதை தாங்க முடியாது இல்லையா, அதையே தான் எங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, குட் டு எ காட் அண்ட் குட் இன் ஹியூமன் டேர்ம்ஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ கடவுளுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்றதை விட அண்டு மனுஷங்களுக்கு நான் உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதும் ரெண்டுமே வந்துட்டு ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா கடவுளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம், நம்ம வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டும். அதே போல் தான் மனிதர்கிட்டையும் ரொம்ப அன்பாக பாசமாக எல்லா விதத்துலேயும் வந்துட்டு நம்மளோட ஆங்கர்னு, அதாவது கோபமாக இருந்தாலும் சரி வழியாக இருந்தாலும் சரி ஒருத்தர்கிட்ட வந்துட்டு பகிர்வாங்க இல்லையா, அந்த விஷயம்தான் இது. ஸோ ரெண்டு பேர்கிட்டையும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க முடியாது, ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் த பிரெஸ்ட் ஆஃப் த ஹில் ஷி சூசஸ் டு பி ஹியூமன் அண்ட் டேர்ன்ஸ் இன் ஃபேவர் அண்ட் நெவர் ரிக்ரெட் த சாக்ரிஃபைஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட ஆள் மனசில் உண்மை, அதாவது இந்த பிரீஸ்ட் ஆஃப் த ஹில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு மலை, அந்த காடு மலைகளெல்லாம் கடந்து போகிறான்னா வச்சிங்கன்னா அந்த மலை மேலே இருந்து, அது ஒரு உச்சியிலிருந்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது இவங்க ஒரு மனிதத்தை வந்துட்டு சூசஸ் டு பி ஹியூமன், ஒரு மனிதத்துவத்தை வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. ஸோ திரும்புகிறாங்க, திரும்பி அங்கே எல்லோருக்கும் ஒரு ஃபேர்வெல் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் நெவர் ரிக்ரெட் சாக்ரிஃபைஸ். ஸோ அந்த சாக்ரிஃபைஸை வந்துட்டு அவங்க ரிக்ரெட் பண்ணல, அதை வந்துட்டு அந்த வழியை வந்துட்டு அவங்களால ரிக்ரெட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் இவங்க பில்லர் ஆஃப் சால்ட்டாக வந்துட்டு மாற்றப்படுறாங்க. இருந்தாலும் இது ஒரு, ஏன் இவங்களை வந்துட்டு டிஸ்ஒபீடியன்ட்னு சொல்லலாம். ஸோ இது காடு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த பெண்ணை வந்துட்டு அழிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு தாக்கம் இருந்திருக்கும் இல்லையா, இவங்க ஏன் டிஸ்ஒபீடியன்ட்னே கருதப்படணும் அப்படின்றது தான் இந்த இவங்க நம்மளோட ஆத்தர் வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஒரு க்வெஸ்சனும் வந்துட்டு கேட்டிருக்காங்க கிறிஸ்டின் பேட்டிங்கிறவங்க, ஓகேங்களா. ஏன்னா இப்போ இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் வந்துட்டு கண்ணில் வந்துட்டு கண்ணன்றத விட ஒரு மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு தாக்கம் இருக்கும்ல, இப்போ இவங்களை வந்துட்டு எப்படி இதை டிஸ்ஒபீடியன்ட்னு வந்துட்டு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா. அதே போல் தான் இவங்களுக்கும் இருந்திருக்கு கிறிஸ்டின் பேட்டிக்கும். ஸோ அதை தான் இவங்க இந்த போம் மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கும் இது தெரியும்படி செஞ்சுருக்காங்க, சரிங்களா. தேங்க்யூ.